பராசரர் கோபம். கௌசிக முனிவர் உதிரன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பி வசிஷ்ட முனிவருடைய புதல்வர் 100 பேரையும் கொன்றுவிடுமாறு சொன்னார். வசிஷ்டரிடம் தமக்குள்ள பகையை தீர்த்து கொள்ள அவரை ஒன்றும் செய்ய முடியாததால் அவர் புதல்வர்களை தீர்த்து விடுமாறு அரக்கனை அனுப்பினார் கௌசிகர். அரக்கனும் சத்தி முதலான வசிஷ்ட புத்திரர்களை கொன்றுவிட்டான். அருந்ததி கணவரிடம் வந்து புத்திரர்கள் கொல்லப்பட்டதை தெரிவித்து கதறினார். வசிஷ்டர் செய்தி அறிந்து துக்கம் தாங்காது மூர்ச்சித்து விழுந்தார். புத்திரர்களை இழந்த சோகம் அவரை நெஞ்சை வெடித்து விடும் போல துடிக்க செய்தது. பிள்ளைகளை இழந்து தவிக்கும் தம்முடைய உயிர் பிரியாதிருக்கிறதே என கதறினார். அந்த சமயத்தில் அவரை தேடி சத்தியின் மனைவி திரிசந்தி அங்கு வந்தாள். அவள் கர்ப்பிணி. கணவனை இழந்த துக்கம் அவளை பெரிதும் வாட்டியிருந்தது. வசிஷ்டர் முன்வந்து அவரை வணங்கினார். சுவாமி, தங்கள் புத்திரருடைய புதல்வன் என் வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கிறான். அவன்தான் தன் தந்தையின் மரணத்துக்கு பழிவாங்க வேண்டும் என்றாள். இருப்பினும் அவளால் துயரம் தாங்க முடியவில்லை. மயங்கி விழுந்தாள். வசிஷ்டர் அவளை மயக்கம் தெளிவித்து பலவாறு ஆறுதல்கள் சொன்னார். திரிசந்தியின் உள்ளமோ தாங்க முடியாத துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. துக்கத்தினால் அவள் உள்ளம் குழம்பியது. சுவாமி, தாயிருந்து என்ன, தந்தை இருந்து என்ன, பிள்ளைதான் இருந்து என்ன, பெண்ணுக்கு கணவன் இல்லையேல் என்ன பயன், என் உயிர் பிரியாதிருக்கிறதே என்று அழுதாள். அவளை வசிஷ்டர் தேற்ற முயன்றாலும் அவரும் சோகக்கடலில் ஆழ்ந்தவராக தத்தளித்தார். அப்போது மாதவன் அவர் முன்பு தோன்றினார். வசிஷ்டரே, வருந்தாதீர்கள். உங்கள் மக்களுடைய மறைவால் வம்ச விருத்தி இல்லாது போய்விட்டதே என கவலைப்பட வேண்டாம். திரிசந்தியின் வயிற்றில் உதிக்க போகும் புத்திரனால் உங்கள் வம்சம் விருத்தியாகும் என்று அருளி சென்றார். மாதவன் கூறிய வார்த்தைகளால் ஓரளவு துயரம் நீங்கிய வசிஷ்டர் திரிசந்தியை தம் ஆசிரமத்திலேயே வைத்து கொண்டு அருந்ததியின் மூலம் கவனித்து வந்தார். உரிய காலம் வந்ததும் திரிசந்தி அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதிதியின் வயிற்றில் மாதவன் தோன்றியது போல் பராசர திரிசந்திக்கு புத்திரராக பிறந்தார். குழந்தையை பார்த்து வசிஷ்டர் அளவற்ற சந்தோஷம் கொண்டார். குழந்தையை கைகளில் வாங்கி மார்புடன் அணைத்து மகிழ்ந்தார். குழந்தாய், உன் தந்தை செய்த தவம் வீணாகவில்லை. அவனையும் அவன் சகோதரர்களையும் நீ பித்தர்களுடைய லோகத்துக்கு சேர்க்க பிறந்து விட்டாயடா என்று சொல்லி குதூகலம் அடைந்தார். குழந்தை பராசரர் வசிஷ்டர் ஆசிரமத்தில் வளர்ந்து வரலானார். ஒரு நாள் தாயை பார்த்தார். வசிஷ்டருடைய மனைவியும் தன் பாட்டியுமான அருந்ததியின் கழுத்தில் உள்ளது போல் மங்கள நான் ஏதுமின்றி வைத்தவிய கோலத்துடன் இருக்கும் தாயை அழைத்து, ஏன் இந்த கோலம் கொண்டிருக்கிறாய் அம்மா, என்னை அழித்த தந்தை எவ்வாறு மரணமடைந்தார் சொல் என்று கேட்டான். பராசரா, உன் தந்தையும் அவர் சகோதரர்களும் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கையிலே உதிரன் என்ற அரக்கன் ஒருவனால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நெஞ்சு விம்ம கூறினாள் திரிசந்தி. அதை கேட்ட பராசரர் தாங்க முடியாத கோபம் கொண்டான். அம்மா, என் தந்தையை அரக்கன் ஒருவன் கொன்றானா? இப்போதே ஈசனை குறித்து தவம் செய்து அருள் பெற்று மூ உலகங்களையும் தகிப்பேன் என்றார். பக்கத்தில் இருந்த வசிஷ்டர் அவனை அழைத்தார். குமாரா, உன் கோபத்தை நான் உணர்வேன். அரக்கன் ஒருவன் கொன்றதற்காக மூ உலகையும் அழிப்பதாக கூறுவது அறிவுடையோர் செயல் அன்று என்றார். பராசரருடைய கோபம் ஓரளவுக்கு சாந்தமடைந்தது. என் தந்தையை கொன்ற அரக்க குலத்தையே வேறறுப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டான். வசிஷ்டரை வணங்கினான். பின்னர் தாயையும் வணங்கினான். மணலிலே லிங்கம் ஒன்று அமைத்து நறுமணம் வீசும் மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபட்டான். அவருடைய திருவடிகளை மனதிலே தியானித்தவாறு கண்மூடி அதன் முன் அமர்ந்து விட்டான். தன்னையே மறந்த நிலையில் இறைவன் மலரடிகளை தியானித்து வந்த பராசரர் பால் அன்பு கொண்டு ஈசன் உமையோடு அவன் முன்பு தோன்றினார். தேவியுடன் வந்து நின்ற விமலனை கண்டு உள்ளம் பரவசமடைந்தவராய் பராசரர் அவரை திரும்ப திரும்ப நமஸ்கரித்தான். ஆனந்த கடலில் மிதந்தான். உமையொரு பாகா, நானோ சிறியவன். உம்மை துதிக்கும் வழிமுறைகள் ஏதும் அறியேன்.
எந்த தவத்தை என்னிடம் கண்டு எனக்கு தரிசனம் தந்தாய் என்று நெஞ்சம் தழுதழுக்க கேட்டான். குழந்தாய், உன் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டே நான் வந்தேன். உனக்கு வேண்டுவதென்ன கேள் என்றார் ஈசன். ஐயனே, என் தந்தையை காண வேண்டும். அந்நியாயமாக அவரை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்று வேண்டினான் குமாரன். பராசரர் விருப்பம் அறிந்த பரமன் அந்த க்ஷணமே சக்தியை அங்கு தோன்ற செய்தார். பராசரா, உன் தந்தை இதோ இருக்கிறார், அவரை நமஸ்கரித்து ஆசி பெறு என்றார் ஈசன். பராசரர் தந்தையை கண்டான். பாசத்தால் அவன் கண்களில் நீர் வழிந்தோடியது. தந்தையே, பிறக்கும் போது தங்களை காணும் பாக்கியமற்றவனாக பிறந்தேன். இன்று இறைவன் திருவருளால் தங்களை காண பெற்றேன் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். குமரா, அருமையான மகனை பெற்றவர் அடையாத இன்பம்தான் உண்டா? முற்பிறவியில் நான் புரிந்த தவத்தின் காரணமாக இப்பிறவியில் உன்னை என் மகனாக பெற்றேன். அரக்கனால் கொல்லப்பட்டாலும் உன் மூலம் இறைவன் தரிசன பாக்கியம் எனக்கு கிட்டியது. அதன் பலனாக நான் என் சகோதரர்களுடன் கைலாயத்தில் வாசம் செய்யும் அருள் பெற்றேன் என்றார் சக்தி. பின்னர் அவர் இறைவனை வலம் வந்து அவரை வணங்கி வசிஷ்டரை சென்றடைந்து அவரையும் வணங்கி மகிழ்ச்சியுடன் கைலாயம் சென்றார். ஈசன் பராசரரை பார்த்து, குழந்தாய், உன் தந்தையை வதைத்த அரக்கரை யாகம் செய்து அதன் மூலம் ஒழிக்கும் வழியை கூறுகிறேன் கேள் என்று சொல்லி அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு மறைந்தார். ஆசிரமம் திரும்பிய பராசரர் வசிஷ்டரை அருகில் வைத்து கொண்டு யாகத்தை தொடங்கினார். யாகத்தில் ஆகுதி செய்ய செய்ய அதன் தீ ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அதிலிருந்து கிளம்பிய புகை அரக்கர் கூட்டத்தையே வேருடன் அழிக்க தொடங்கியது. எங்கெல்லாமோ இருந்த அரக்கர்கள் யாக சக்தியின் காரணமாக மயங்கி விழுந்து உயிரை விடலாயினர். அரக்கர்கள் அழிந்து வருவதை ஞான திருஷ்டியினால் அறிந்த வசிஷ்டர் பதை பதைத்து பராசரரை பார்த்தார். குமாரா, என்ன காரியம் செய்கின்றாய்? உன் கோபத்துக்கு எல்லையில்லாது போய்விட்டதா? நம் குலத்துக்கு இது அழகல்லவே. உன் தந்தையை அரக்கர் கொன்றது பற்றி உனக்கு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தை இன்ன வகையில்தான் காட்டுவது என்ற வரம்பு மீறிவிட்டாயே. நன்கு யோசித்துப்பார். உன் தந்தையை கொன்றதோ உதிரன் என்ற ஓர் அரக்கன். அவனை தவிர மற்றவர்கள் உன் விஷயத்தில் என்ன தவறு செய்தார்கள்? நிரபராதியான அவர்களை அழிப்பது முறையல்லவே. இறைவனிடம் பக்தி கொண்டு அவர் அருளை என்றும் விழைந்து தவம் செய்யும் நமக்கு இது பொருந்தாது என்றார். மூத்தோர் வாக்கு வேத வாக்கு என்பதற்கேற்ப வசிஷ்டருடைய வார்த்தைகளை கேட்ட பராசரர் அப்போதே யாகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதை கண்ட வசிஷ்டர் பெரு மகிழ்ச்சி கொண்டு பராசரரை பாராட்டினார். அப்போது புலஸ்திய முனிவர் அங்கு வசிஷ்டருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த யாகத்தை மேற்கொண்டு நடத்தாது உடனடியாக முடிவுக்கும் கொண்டு வந்ததை கேட்டு அளவற்ற சந்தோஷம் கொண்டார். பராசரா, உன் செய்கை மிகவும் பாராட்ட தகுந்ததே. உன் பாட்டனாரும் குருவுமான வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு யாகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது பற்றி நான் மிகுந்த சந்தோஷம் கொள்கின்றேன். யாகத்தின் மூலம் அரக்கர்களை கொன்ற தோஷத்தால் மெஞ்ஞானம் உன்னை அடையாதிருக்கிறது. எங்கள் ஆசீர்வாதத்தால் அது நீங்கி உபதேசம் இல்லாமலேயே நீ சகல சாஸ்திரங்களையும் புராணங்களையும் உணர்வாயாக என்று ஆசீர்வதித்தார். புலஸ்தியருடைய ஆசீர்வாதத்தை அங்கிருந்த வசிஷ்டரும் மனமுவந்து ஆமோதித்தார்.